பிரியமானவர்களே, நான் ஜான் சாமியல், பிசிக்கல் தெரபிஸ்ட். இந்திய தேசத்திலிருந்து உங்களோடு கூட பேசுகிறேன். முதலாவது, இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன், மிகுந்த தேவ மகிமையுடன் இந்த முதலாவது இந்த காலை வேளையில் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நான் செலுத்துகிறேன். விடுதலை, 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 எங்கும் விடுதலை, எதிலும் விடுதலை. விடுதலையின் சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கேட்க முடிகின்றது. இன்றைக்கு சுதந்திரத்தோடு கூட நாம் இந்திய தேசத்தில் வாழும்படியான கிருபையை தேவாதி தேவன் நம்முடைய தேச பிதாக்கள் மூலம், நம்முடைய மகாத்மாக்கள் மூலம் அவர் பெற்று தந்திருக்கிறார். இதற்காக இந்த நல்ல நாளிலே நம்முடைய தேச பிதாக்களுக்காக நாம் ஜெபிப்போமா? இப்படிப்பட்ட தேச மகாத்மாக்களை கர்த்தர் நம்முடைய தகப்பன்களாக இந்த உலகத்திலே தந்து, இந்த தேசத்திலே தந்து, இந்த தேசத்திலே ஒரு சுதந்திரமாக வாழும்படியான கிருபையை பெற்று தந்திருக்கிறார்களே, இதை நாம் நினைத்து என்ன சொல்ல முடியும்? எவ்வளவு சந்தோஷம் இது! இது தேவனுடைய கிருபை அல்லவா? தேவனுடைய பாக்கியம் அல்லவா? இந்திய தேசம் தேவாதி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். எனவேதான் கர்த்தர் இந்த நல்ல நாளிலே உங்களையும் என்னையும் அவர் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, விடுதலையோடு கூட வாழும்படி செய்திருக்கிறார். இதை நினைத்து நம்ம அவரை துதிப்போமா? நம்முடைய தேசத்தின் மகாத்மாக்கள், நம்முடைய தேச பிதாக்கள், அவர்கள் நமக்காக தங்களுடைய ஜீவனை ஈந்து, தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து, தங்களுக்கு உண்டான லாபமான எல்லாவற்றையும் அவர்கள் நஷ்டம் என்று நினைத்து அவைகள் எல்லாவற்றையும் இழந்ததன் மூலம் இன்றைக்கு இந்த மகாபெரிய சுதந்திரம், விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தேசத்திலே கடந்து வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய கர்த்தருடைய கிருபை! இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! இன்றைக்கு நீங்களும் நானும் சுதந்திரமாக, சுதந்திர இந்தியாவில் நாம் விடுதலையாக இருக்கிறோம். இதற்காக நாம் தேவாதி தேவனை துதிப்போம். நம்முடைய தேச பிதாக்களுக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். அவர்களுடைய நடந்து வந்த பாதையை நினைத்து அவர்களை நாம் போற்றுவோம். இவை நாம் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய நாள். அவர்களை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய நாள். அவர்களுடைய வழியிலே நாமும் தியாகத்தோடு கூட நம்முடைய தேசத்திற்காக நடக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டிய நாள். அதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போமா? நம் வேதத்திலே வாசிக்கிறோம், நம்மை பாவம் மரணம் என்பவைகளாகிய பிரமாணங்கள் கட்டி வைத்திருந்தது. அந்த பிரமாணத்திலே இந்த மனுக்குளம் முழுவதும் அடைப்பட்டிருந்தது, கட்டப்பட்டிருந்தது. தேவாதி தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கும் பொருட்டு அவருடைய சொந்த மாம்ச சரீரத்திலே, தேவாதி தேவன் தம்முடைய குமாரனுடைய மாம்ச சரீரத்திலே அந்த ஆக்கினை தீர்ப்பை செலுத்தினதன் மூலம் இந்த விடுதலை, இந்த சுதந்திரம் முழு மனுக்குலத்திற்கும் வந்திருக்கிறது. இன்றைக்கும் யாராவது தேவாதி தேவனுடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லி, தேவனே என்னை ரட்சியும், தேவனே என்னை காப்பாற்றும், என் பாவங்களை மன்னியும் என்று நாம் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த தேவாதி தேவன் நமக்கு மன்னிப்பை அருளுகிற தேவனாக இருக்கிறார், நமக்கு விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். நம் வேதத்திலே வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி இந்த முழு உலகத்தையும் மீட்டு கொண்டதன் மூலம் இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் மனுகுலத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய ஒரே பேரான குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பல காரியங்கள் நம்மை கட்டி போட்டிருக்கலாம். நம்முடைய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள், பாவ போராட்டங்கள், சாபங்கள், இன்னும் பல மன போராட்டங்கள், பொல்லாத மக்களிடமிருந்து வரும் போராட்டங்கள், பொல்லாத பிசாசிடமிருந்து வரும் ஆபத்துக்கள், போராட்டங்கள் என்று பல காரியங்கள் நம்மை கட்டி போட்டிருக்கலாம். இவை எல்லாவற்றின் நின்றும் தேவாதி தேவன், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மெய்யாக அவர் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் இன்றைய சுதந்திர தினத்தின் உங்களுக்கான நற்செய்தி. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்தை சொல்லி, தேவனே, தேவகுமாரனே, இயேசு கிறிஸ்துவே, என் பாவங்களை மன்னியுமப்பா, உம் ரத்தத்தினால் என்னை கழுவும். எப்படி என்னுடைய தேச பிதாக்கள் இந்த தேசத்திற்காய், இந்திய தேசத்திற்காய், என்னுடைய தாய் நாட்டிற்காய் தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஈந்து இந்த சுதந்திரத்தை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்களோ, இந்த மனு பெற்று தந்திருக்கிறார்களோ, அதே போல் நீரும் உம்முடைய மனு குலமாகிய எங்களை மீட்க உம்முடைய ஒரே பேரான குமாரனை உண்மையே நீங்கள் பலியாய் தந்து என்னை, எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை நீர் செய்திருக்கிறீர். இதை நான் நம்புகிறேன், இதை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே அந்த விடுதலையை, அந்த சுதந்திரத்தை என்னுடைய ஆவியிலே, என்னுடைய ஆத்மாவிலே, என்னுடைய சரீரத்திலே நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே அனுபவிக்க உதவி செய்யும். என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வணிகத்திலே,
என்னுடைய சமுதாயத்திலே என்னுடைய குடும்பத்திலே நான் வாழ நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்திடணும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது தேவாதி தேவன் என்ன செய்வார்? அவர் நேரடியாக வந்து உங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து தம்முடைய விலையேறப்பெற்ற மாசற்ற தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் பரிசுத்த இரத்தத்தினால் கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் உங்களுக்காய் ரத்தம் சிந்தினார் அல்லவா? அந்த இரத்தத்தினால் உங்களை மாசில்லாமல் உங்களை முழுவதுமாக உங்களை பாவமர கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் கிருபையை அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தந்து அந்த இறைமகன் இயேசு இறைவன் சர்வவளமுள்ள தேவன் உங்களை தம்முடைய பிள்ளைகளாக அவர்கள் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். சந்தோஷமா? எனவே நாமும் கூட நம்முடைய சுதந்திர இந்தியாவிலே எப்படி சுதந்திரமாக விடுதலையாக நாம் ஜீவிக்கிறோமோ அப்படி நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நம்முடைய சொந்த குடும்பத்திலே எல்லா விதங்களிலும் சுதந்திரமாய் விடுதலையாய் ஜீவிக்கும்படி இந்த நல்ல நாளிலே அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவோம். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற கிருபையை நாம் பெற்றிருப்போம் என்றால் அந்த விடுதலைக்காக கர்த்தர் தந்த ரட்சிப்பிற்காக இந்த நல்ல நாளிலே தேவாதி தேவனை கண்ணீரோடு கூட ஆனந்த கண்ணீரோடு கூட நாம் நன்றி சொல்லுவோம். அவரை போற்றுவோம். நம்முடைய தேசத்தின் மக்களுக்காய் ஜெபிப்போம். நம்முடைய தேச பிதாக்களுக்காய் அவருடைய சந்ததிகளுக்காய் அவருடைய குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காய் ஜெபிப்போம். தேவாதி தேவன் தொடர்ந்து இந்த சுதந்திர தினத்திலிருந்து நம்முடைய இந்திய தேசத்தை நம்முடைய பாரதத்தை அவர் மெய்யாகவே ஆசீர்வதித்து உயர்த்த போவது உறுதி உறுதி உறுதி. இந்த நம்முடைய இந்திய தேசத்தின் சுதந்திர நாளிலே இந்த விடுதலை நாளிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் நம்முடைய தேசத்தின் பிதாக்கள் நம்முடைய தேச மகாத்மாக்கள் கொண்டிருந்த அதே அன்பினால் அதே பரிசுத்தமான மனதுருக்கத்தினால் அவர்கள் தேசத்தின் மீது தேசத்தின் மக்கள் மீது கொண்டிருந்த அந்த அன்பை அந்த மனதுருக்கத்தை அந்த இரக்கத்தை அந்த பரிவை அந்த தயவை அவர்கள் தேசத்தின் மீது கொண்டிருந்த அந்த பற்றை நாமும் உடையவர்களாக இருப்போம். அவர்களுக்குள்ளாக இருந்த அதே வைராக்கியம் நம்முடைய இந்திய தேசத்தை குறித்ததான இந்திய தேசத்தின் ஒவ்வொரு மக்களை குறித்ததான அதே பற்று அதே வைராக்கியம் உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் வர வேண்டியது அவசியம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த வைராக்கியம் வர தேவாதி தேவனை இறைவனை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனே, எங்களுடைய தேசத்தின் மக்கள் எங்களுடைய தேசத்தின் பிதாக்கள் மகாத்மாக்கள் கொண்டிருந்த அந்த அன்பை அந்த மனதுருக்கத்தை அந்த தேசத்தின் மீது பற்றி எனக்கு நீ தாரும் சுவாமி. என்னுடைய தேசத்திற்காக என்னுடைய தேசத்தின் தலைவர்களுக்காக என்னுடைய தேசத்தின் மக்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படியான கிருபையை அந்த அன்பை என்னுடைய உள்ளத்திலே ஊற்றும் என்று நாம் கேட்போம். அப்பொழுது தேவன் என்ன செய்வார்? தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம் மீது ஊற்றுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த இறைவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் வரும் பொழுது நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா பரிமாணத்திலும் விடுதலை பெற்றவர்களாக நாம் திகழ்ந்து தேவனுடைய தீர்வை தேவனுடைய ஆலோசனையை பெறுகின்றவர்களாய் நாம் மாறிவிடுவோம். தேவன் நம்முடைய தேசத்தில் இருக்கும் சவால்களுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நம் மூலம் அவர் தருவார். நம்ம சாதாரண மக்களாகிய நம் மூலம் தேசத்தின் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் தீர்வை கட்டளையிடுவார். அந்த ஆலோசனையை ஆண்டவர் கட்டளையிடுவார். நாம் இந்த தேசத்தின் மக்களுக்கு தேசத்தின் தலைவர்களுக்கு தேவனுடைய வெளிப்பாடுகளை தேவனுடைய ஆலோசனையை சொல்லி தேவனுடைய இறை ஆசீர்வாதம் இந்த தேசத்திலே தொடர்ந்து நம்முடைய தேசத்தின் பிதாக்கள் இந்த உலகத்திலே இந்திய தேசத்திலே பெற்றுத்தந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து நம் மூலம் நமக்கு அடுத்து வர நம்முடைய சந்ததிக்கும் நம் மூலம் கடந்து செல்லும்படி செய்வார். இதற்கு நம்முடைய தேவனை நோக்கி கெஞ்சுவோமா? தேவாதி தேவன் நம் மூலம் இந்திய தேசத்தை அவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப் போவது உறுதி உறுதி உறுதி. இந்த விடுதலையின் செய்தியோடு கூட உங்களிடமிருந்து சந்தோஷத்தோடு நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட மெய்யாகவே இருக்கிறார். நன்றி. ஆமேன். மீண்டும் ஒரு விசையாய் உங்களுக்கு இந்திய தேசத்தின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆமேன்.